அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பாபாவின் லீலைகளை நாம் கேட்க கேட்க ஆனந்தமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையிலும் பாபா சில அற்புதங்களை செய்ய வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். காரணம், நாம் மற்றவர்களுக்காக செய்யும் கூட்டு பிரார்த்தனை நம்மளுடைய பிரார்த்தனையை சீக்கிரமாக பாபா நிறைவேற்றி தருவார். நமக்காக நாம் வேண்டிக் கொள்வதை விட பிறருடைய துன்பத்திற்காக நாம் மனமுருகி வேண்டினால் நம்மளுடைய துன்பத்தை பாபா விலக்கி ஆனந்தத்தை தருவார் என்பதே உண்மை. அதை தான் இப்போ நீங்கள் இந்த ஆடியோவிலெல்லாம் கேட்க போகிறீங்க. ஒவ்வொருவரும் மனமுருகி துன்பத்தை சொல்லும்போது நாமும் மனமுருகி அந்த பாபாவிடம் கூட்டு பிரார்த்தனை செய்யும்பொழுது 100% அதனால் வெற்றி கிடைக்கிறது. அந்த வெற்றி கிடைக்கும்போது அவர்கள் அந்த ஆனந்தம் நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தருகிறது. பாபாவை வணங்கினோர் ஒருபோதும் வீணாக போனதில்லை என்பதே உண்மை. இதை அனைவரும் புரிந்து கொண்டு நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுகிறோம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், அல்லா மாலிக். ஓம் சாய்ராம் ஐயா, எனக்கு உடம்பு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. அவனுக்கு உங்கள் கிட்ட போன பேசி ஒரு உண்மையை சொல்லணும்னாயா, நேற்று உங்கள் கிட்ட போன பேசிட்டு வைக்கிறையா கீழே அப்படியே உடம்பு கொஞ்சம் அப்படியே இந்த ஜுரம் அப்படியே இறங்குதுயா எனக்கு. அதுதான் உண்மை. இந்த பாபா மண்ணுக்கு நின்று சொல்கிறேயா, அப்படியே ஜுரம் அப்படியே இறங்குனுச்சு. மகக்கிட்ட சொல்லி கொஞ்சம் கஞ்சி வைக்க சொன்னேன், கொஞ்சம் கஞ்சி கொஞ்சம் ஒழுப்பிச்சேன். அதோட ஒன்றும் இல்லை, படுத்துட்டியா, ஜுரம் நின்றுச்சியா. எனக்கு உடம்பு அந்த வடவடப்பு தான் இருக்குது எனக்கு. ரொம்ப நன்றியா. உங்கள்கிட்ட சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னு காலையிலேருந்தே சொல்லலாமா. அவர் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறாரு, நம்மளும் அவருக்கு சொல்லும்போது சொல்லி அவருக்கு இது பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். இருந்தாலும் பாபா என் மனசில் பூந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுமா, சொல்லு சொல்லு சொல்லுன்னு கிட்ட இருந்தார். அதே போல தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். எனக்கு சொல்லி முடிச்சுட்டு போனை வைக்கிறையா என் மகளே ஆச்சரியப்பட்டுச்சு. என்னம்மா இவ்வளோ தப்பாக இருக்கிறீங்க அப்படின்னுயா. அந்த ஜுரம் அப்படியே இறங்கிருச்சியா எனக்கு. எனக்கு அந்த உடம்பு தான் இதாக இருக்குது, சாப்பிட முடியல. ரொம்ப நன்றியா, நீங்கள் நல்லா இருப்பீங்கய்யா. எனக்காக நீங்கள் எடுத்து சொன்னீங்க, காலையிலேயே கேட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இதமாக இருக்குயா. நீங்கள் நல்லா இருப்பீங்க சாய்ராம். சயான் சொல்ல மறந்துட்டேன் ஐயா, உங்ககிட்ட நான் தெரில பாபாவோட ஊதிய என் மக பாபா கிட்ட வச்சு வேண்டி தண்ணியில் போட்டு கலந்து கொடுத்தாங்கய்யா. அது குடித்தேன், அது குடித்த பிறகு தான் அப்படியே எனக்கு குறைஞ்சி 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 உடம்பு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குயா. அந்த ஊதி தான்யா நம்மளை காப்பாற்றுறது. அப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உதியா, நான் எப்பயுமே அதை நான் நம்புவேன். அப்படியே நம்பி இருந்தேன், ஹாஸ்பிட்டலுக்கு கூட போகல. அந்த உதித்தாயா உங்களுடைய வார்த்தையும் அந்த உதியந்தாயா என்னை காப்பாற்றி இருக்குது சாய்ராம். சாயண்ணா வணக்கம், நான் வடலூர்லேருந்து பேசுகிறேண்ணா. என் பொண்ணுக்கு கல்யாணம் நல்ல முறையில் முடிஞ்சிச்சு. நீங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணினதான் என் பொண்ணு கல்யாணம் நல்லா முடிஞ்சுது. இந்த கல்யாணம் ஆரம்பிக்கும் போது என் கையில் ஒரு 500 ரூபாய் கூட இல்லை. நானும் இங்கெங்கே கேட்டு பார்த்து நான் வச்ச தேதி பத்திரிக்கை எல்லாமே அப்படி அப்படியே நின்று போச்சு. மறு தேதி வச்சும் என்கிட்ட காசு வரல. உங்ககிட்ட கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு தான் எனக்கு ஒரு 20,000 வந்தது. அதுக்கு பிறகு நிறைய காசு ஒரு 60-70,000 கைக்கு வந்துச்சு. நல்ல முறையில் கல்யாணத்தை முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. இதையும் எனக்கு நல்ல முறையில் சாயண்ணம் சாயப்பா பண்ணி கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மாதிரி எனக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணி என் பொண்ணுக்கு நல்ல முறையில் கல்யாணம் நடந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. சாய்
நான் உங்ககிட்ட சொன்ன 50 நிமிஷத்துக்கு கழிச்சு எனக்கு பணம் வந்து என் அக்கௌண்ட்ல ஏறிச்சு சாய்னா. ரொம்ப நன்றி சாய்னா, உங்களோட பிரார்த்தனை சாயப்ப கேட்டு எனக்கு உடனே என் பணத்தை ஏற்றி விட்டார் சாய்னா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சாய்னா, பணம் இப்ப ஏறிச்சு சாய்னா. நேற்று நீங்க எனக்காக பேசி அனுப்பிட்டீங்களா சாய்னா? 7:17 எனக்குவாக பேசி அனுப்பிவிட்டீங்க சாய்னா. ஆனா போன் நான் கீழே வச்சிட்டேன் சார். ஆனா எதுக்காக எடுத்தேன், எதுக்காக மெசேஜை பார்த்தேன் என்னன்னு எனக்கே தெரியல சாய்னா. 7:53 போனை எடுத்து அந்த மெசேஜை பார்த்தேன் சாய்னா. அந்த மெசேஜ் வந்துருந்தது சாய்னா. அந்த மெசேஜ்ல இந்த 10,000 ஆடை உங்க டோட்டல் பேலன்ஸ் வந்து 20,924 இருக்குன்னு சொல்லிட்டாங்க சாய்னா. உங்களுக்கு ரொம்ப நன்றி சாய்னா. சாயப்பாவுக்குன்னு அப்ப அந்த பணத்தை பார்த்தது நான் சாயப்பாவுக்குதான் சாய்னா முதல்ல நன்றி சொன்னேன் சாயப்பா. ரொம்ப நன்றி சாயப்பா, உங்களோட ஆசீர்வாதத்தில அந்த பணம் வந்து சேர்ந்துருச்சு சாயப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு தான் சாயப்பா முதல்ல நன்றி சொன்னேன் சாய்னா. உங்களோட பிரார்த்தனையை சாயப்பட சொன்னதால அது கேட்டு எனக்கு பணம் வந்து சேர்ந்துருச்சு சாய்னா. உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க சாய்னா. சாய்னா வணக்கம், உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்கள் போடுற மெசேஜ் எல்லாமே நான் பார்க்குறேன். என்கிட்ட வந்து சச்சரித புக்கு இல்லை, அதனால் உங்கள் கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. ஆனாலும் டெய்லி நான் கேட்குறேன். நேற்று போட்ட வீடியோவில் கூட்டு ப்ராசஸ் செஞ்சால் எவ்வளோ கோடி நன்மைன்னு நீங்கள் போட்டிருந்தீங்க. அந்த மெசேஜில் ஒரு ஒரு சகோதரி சொன்னாங்க நீங்கள் ஷாமஹண்ணான்னு. அது ரொம்ப ரொம்ப கரெக்டானா, ஏன்னா நீங்கள் வந்து எல்லோருக்காகவும் பிரார்த்தனை செய்கிறீங்க எல்லாருக்கும். அதனால் எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க, அதில் நானும் ஒருத்தி. ரொம்ப சந்தோஷம் அண்ணா, இந்த மாதிரி வந்து எல்லாரும் சொல்கிறப்ப கேட்குறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் உங்களுடைய பங்கு தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கூட்டு பிரார்த்தனை செய்கிறதுனால தான் ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்காங்க. நன்றி அண்ணா, உங்கள் சேவை இனிதே தொடரட்டும். ஜெய் ஷாய்ராம் அண்ணா, ஜெய் ஷாய்ராம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அப்பாவோட ஃபோட்டோ அனுப்பியிருக்கீங்க இந்த வியாழக்கிழமையில். பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நானும் சந்தோஷமாக இருக்கேன். ஜெய் ஷாய்ராம், ஜெய் ஷாய்ராம். அப்பாவுக்கு தான் கோடான கோடி நன்றி சொல்லணும். காலம் பூரா அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன், என்ன தாயாக்கிட்டாருன்ற சந்தோஷம் எனக்கு இருக்குது. அவருக்கு காலம் பூரா நான் கடமைப்பட்டிருக்கேன் அண்ணா. ஜெய் ஷாய்ராம், ஜெய் ஷாய்ராம். சாய் பிரார்த்தனை சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.